மது அருந்துதலும் புகைப்பிடிப்பதும் உடல் நலத்துக்கு கெடுதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சொல்வதை என் கடமை, கேட்பதும் உங்கள் விருப்பம். எக்காகிதம் கன்ஃபியூஷஸ் பொன்மொழிகளை கொண்டுள்ளதோ அக்காகிதத்தை மெல்லலத்தாளாக பயன்படுத்த மாட்டேன். இவங்க தான் ஷக்கீலா, கத்தி மாதிரி ஷார்ப்பான திறமையான பிஸ்னஸ் உமன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வராதான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. இளமை, துடிப்பு, அகங்காரம், ஆணவம், ஆல் இன் ஒன்னு சொல்லலாம். கொடுக்குற வேலையை கச்சிதமாக முடிச்சிருவாங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிற மாதிரி ஷக்கீலாவோட ஃப்ரெண்ட் ருத்ரா. சரோ ருத்ராவோட ரைட் ஹேண்ட், சூப்பர் மாஸ்டர் மைண்ட் லேடி, ராஜதந்திரவாதி. என்ன கலவையோ! இவங்க கோலம் போடுறாங்களோ இல்லையோ, ஸ்கெட்சு பக்காவா போடுவாங்க. மனுஷன் எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருப்பான். ருத்ராவோட ஃப்ரெண்ட் சாம், இவனுக்கு செலக்டிவ் மெமரி லாஸ், அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸ் பேரையே மறந்துடுவான். ஆனா ருத்ரா வர சொன்னா டங்குன்னு வந்து நிற்பான். ருத்ராவோட இன்னொரு பார்ட்னர் த கோ டு பர்சன் தாரா, அவங்களுக்கு தெரியாத ஆளே இல்லை. நெட்வொர்க் குவீன், வெரி பிஸி பர்சன். அவங்க ஸ்டேட்டஸ்க்கு பொருத்தமான வேலையை தான் செய்வாங்க. ருத்ரா தம்பி சேகர், அவங்க ரெண்டு பேரும் அரசியல் எதிர்கட்சி மாதிரி எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ருத்ரா ஹெல்ப்னு வந்தால் வேற வழி இல்லாமல் செஞ்சு கொடுப்பான். சேகருக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் ஃபுட்பால், ட்ரிங்க்ஸ். எவ்வளோதான் குடித்தாலும் கொடுக்குற வேலையை நிதானமாக முடிச்சிருவான். கேஷ், சேகரோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, வேலையில் இறங்க ரொம்ப யோசிப்பார். கையில் கேஷ் வச்சா தான் வேலையே நடக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் கம்பேர் பண்ணி போட்டி போடுறதே வேலையாக போச்சு. என்னோட நேபர் ஜட்டிண்டர் சிங், பொண்டாட்டி இவனை அறவே மதிக்க மாட்டான், ரொம்ப ஆணவம் பிடிச்சவன். சிங்கும் சேகரும் ஒரே ஃபுட்பால் கிளப் மெம்பர். இவங்க எல்லாமே இந்த படத்தில் கலவானிங்க. இவங்க மிஸ் மேகி, சேகருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. சம்மந்தம் இருக்குதோ இல்லையோ, சேகர் கால் பண்ணுற மொத ஆள் மேகி தான். என் பேர் வெங்கட், எல்லாரும் என்னை வெடி வெங்கட்னு கூப்பிடுவாங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வர நான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன், இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் டீல் கிடச்சிருக்கு, அதை எப்படியாவது கெடுக்கணும்னு கிளம்பிட்டாங்க இந்த ஷக்கீலா. அவங்க ஃப்ரெண்டு ருத்ரா இல்லாமையா சான்ஸே இல்லை. அப்புறம் இந்த ஜத்திந்தர், மை நேபர் அண்ட் சோ கால் ஃப்ரெண்ட், நான் முன்னுக்கு வந்துட்டா அவனுக்கு மூக்கு வேர்த்துரும், சரியான பொறாம பிடிச்சவன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மில்லியனர் ஆகிற கனவு இப்போ நிறைவேற போகுது. பெரிய ப்ராஃபிட் உள்ள டீல் ஒன்று கிடச்சிருக்கு. நான் குபேரனுக்கே காஃபி கலந்து வெயிட் பண்ண ஆள், இந்த சான்ஸை விடுவேனா? அப்போ நான் இருந்த சந்தோஷத்தில் ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று வச்சேன், அதுதான் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச பெரிய தப்பு. Thank you.
இருக்கு, தண்ணியை குடி. என்ன இந்த நேரத்தில் இவ்வளோ டென்ஷன்? வெங்கட்ட தெரியதுக்கு உனக்கு சான்ஸ் இல்லை. அவன் மேல சொல்ல, அவ என்ன மட்டும் இல்லாம எல்லாரையும் சரி செஞ்சிருவோம். என் டீல கலக்க இவங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் முயற்சி. சாமோட ஃபோன் எப்போதும் லோ பேட்டரியாவே இருக்கும், அதனால அவனை ஃபோன்ல பிடிக்க கஷ்டம். ஏதோ நீ சொன்னனால ஓகே, நெக்ஸ்ட் வீக் இதே டைம்ல நான் உனக்கு கால் பண்றேன். சொல்லு ருத்ரா. விடி வெங்கட. தெரியுமா, வேற வழி இல்லாம ருத்ரா தன்னோட ஈகோவை விட்டு சேகரை கான்டாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இது வரைக்கும் வெங்கட் அதாவது என்னை பத்தி எந்த டீட்டெயிலும் ருத்ராவுக்கு கிடைக்கல. அதிசயமா இருக்கு, நீ கால் பண்ற. பழசை பேச வேணாம், பேசுவோமா? என்ன இருந்தாலும் அந்த திமுரு ஒண்ணு விட்டு போடுவோம். சொல்லு. Hey, I'm so happy bro. இன்னைக்கு நைட் நம்ம நல்லா என்ஜாய் பண்றோம். இருக்க கூடாது. இவனுக்கு பணம் வந்துச்சுனா என் பொண்டாட்டி என்னை மதிக்க மாட்டா. இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். நீ பார்க்கத்தான போற இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எங்கேயோ போக போறேன். பொண்டாட்டி என்னை மதிக்க மாட்டான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொண்டாட்டிக்கு பயந்து போய் இருக்கிறான். ஆனாலும் எனக்கு தெரியாமலே என் வீட்டை ஒளிஞ்சு பார்க்கறது, நான் எங்கே போகிற, என்ன பண்ணுற, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாச்சு. என்னடா இது, இவ்வளோ பாக்ஸா? அப்படி என்னத்தை வாங்கி வச்சிருக்கா? இவனே ஒரு கஞ்ச பிசுனாரி.
துணி தூக்குற சோப் வச்சு குளிச்சிடுவான். ட்ரக் டீல்ஸ் பண்றானோ? சொல்லு ருத்ரா. பிளான் ரெடி ஆனானே நானே கால் பண்றேன். சொல்லு மச்சி. We've got an assignment. அன்னிக்குள்ள வேலை மாதிரி இல்லைல்ல? அந்த மாதிரி இல்லை. நான் உனக்கு ஒரு பேக்கேஜ் அனுப்புகிறேன், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். பார்த்து சொல்கிறேன், ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்றேன். இப்போ அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு. கேஷ்க்கு கேஷ் கொடுத்தா தான் வேலை நடக்கும். போன தடவை சேகர் சொதப்பிட்டான், அதனால இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்கிறது சந்தேகம்தான். ஒரு வாட்டி கிளப்பில் மீட் பண்ணப்ப மேகி வெங்கட் எக்ஸ்னு சொன்ன மாதிரியே ஒரு ஃபீலிங். ஹேய் சிரி, கால் மேகி. காலிங் மேகி ஹோம். எல்லாம் ஒரு காரணத்தோட தான். எப்படி இருக்கா யோ எக்ஸ்? இப்போ தான் ரிலீஸ் ஆனார் போல இருக்கு வெங்கட். சேச்சே, வெங்கட்டுக்கு பெரிய ராபரி பண்ற அளவுக்குலாம் மூளை இல்ல. கோயில்ல செருப்பு தட்டி தான் பாத்துருக்கேன். சரியா வெங்கட்ட கேக்குறேன். சும்மா குடிச்சிருக்கியா? லைட். Yes. Kappa. Sing. Avanta adukku sariyana aalu. Jatinder Singh. Hello. Hey Singh. Mother call panna. Phone engage aarinchu. ஒன்றும் இல்லை, என்னோடய நெய்பர் வெங்கட் அவனை பற்றி பேசணும். ஆ எஸ், சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஹேப்பன். நான் செஞ்ச பெரிய மிஸ்டேக். யூ த்ரோ பிக் பார்ட்டி. ஸோ ஹாப்பி ப்ரோ. இன்னைக்கு நைட்டு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறோம். தண்ணி அடிக்கிறோம், போதை ஏற்றுறோம். பண்ண நிறைய போதுன்னு சொல்லுவேன். லாட்ரி ஏதாவது? நீ பார்க்கத்தான போகிற. இன்னும் கொஞ்ச நாளில் நான் எங்கேயோ போக போகிறேன். என்ன தெரியல. ராஜதாட்
ருத்ரா, இப்பதான் ஒரு முக்கியமான ஆளுகிட்ட பேசினேன். நான் பணக்காரன ஆவற கனவை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த களமாணி கூட்டம். Plan is ready. Ana Rudra ready ah? Ona patti theriyenuma illa avana? Ona edhaachum vetta. Rudra, nee enikku oru help pannu. We need resources. உனக்கு செய்யணுமானதா நான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரே ஆள் நீ தான். We need resources. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சரோட பிளான் படி ருத்ராவுக்கு சரியான டீம் இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில மறுபடியும் ரிசோர்ஸ்ஃபுல்லான சேகரை கால் பண்ண வேண்டிய சூழ்நிலை. சொல்லு. ஸோ இதான் பிளான். ஜட்டிண்டருக்கு வெங்கட் அதாவது என்னை பற்றி நிறையா தெரியறதுனால சேகர் ருத்ராவோட பிளானிங் மீட்டிங்க்கு ஜட்டிண்டர் அனுப்பிட்டான். ஸோ வி ஹேவ் த்ரீ ரவுட்ஸ் ஹியர்.
Taylor's Road, Henry Road, and the station. Then the second route, Taylor's Road, Henry Road, Caversham Drive, Fountain Gate Cross Panni, Cardinia Station. Okay, third route is Taylor's Road, Henry Road, Weeble Way, Carrington Drive, and straight Cardinia Station. எப்போ எப்படி எங்கே என் பொருளை சுடலான்னு ரூம் போட்டு பேசுகிறாங்க இந்த திருட்டு கும்பல். I don't think I can be part of the complice because Venkat recognizes me. வையா, நீ இங்கே இருந்தால் தான் ரிஸ்க்கு, அங்கே இருந்தால் பிரச்சனையே இல்லை. அது பிரச்சனை இல்லை சரோ, நான் பார்த்துக்கிறேன். ஸோ த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. வி ஜஸ்ட் ஸ்டிக் டு 12 மினிட்ஸ். அந்த 12 மினிட்ஸில் எப்படியாவது வி ஹாவ் டு கெட் த கன்சைன்மெண்ட். ஹலோ, கோகியா? நான் ருத்ரா. என் பேர் கூட நீ சரியா சேவ் பண்ணல. நான் உனக்கு எப்போ கால் பண்ணேன், இப்போ தான் ரிட்டர்ன் பண்ணுற காலை. சண்டே ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, மற்ற டீட்டெயில்ஸ் யூஸ்வலாக வர மாதிரி வந்து சேரும். ருத்ராவின் கடைசி ரிவ்யூ. Are you in the Persian, guys? Yep. Yep. Roger. Boys, he'll be leaving anytime soon. Can I read this from wrong? Okay, it's passing by. Caversham Drive now. Over. Venkat, I don't know how to pass you. Venkat, train station reach Panetta and train is on time. Over. Train recharge. Over. Rudra, it's landed for 6 minutes. Venkat, daughter pick up on it. Kalimita. Over.
அப்படின்னு அக்கௌண்ட் சொல்லி தாண்டிட்டோம். Yeah, okay, he's on the way home now. We're running out of time. Rudra, come in, come in. ரெண்டு பேர் இப்ப அந்த இடத்த விட்டு வெளியேறணும். என் கனவை கலைக்க பார்த்தாங்க, ஆனா கலைஞ்சது அவங்க கனவு. அந்த டாய்லெட் ரோல்ஸ் மாதிரி. நைட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் பீர் அடிச்சுட்டு உளர வேண்டிய போய் டாய்லெட் ரோல் வாங்கிட்டு வாங்க. கொரோனா அம்சியால் இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இது எவ்வளோ வாங்கி என்ன தான் பண்ணுறானுங்களோ, சூப் வச்சு குடிக்கிறானுங்களோ இல்லை சுத்தம் துடைக்கிறானுங்களோ, என்ன இலவப்போ. ஆம், கனவைதான். 2020 அனைவருக்கும் ஒரு மெய்நிகரான ஆண்டு. இவ்வாண்டு பல எதிர்பாராத திருப்புமுனைகளை உலகில் பல நாடுகளிலும் பெரும்பாலான மக்களிடையிலும் ஏற்படுத்தியுள்ளது. சிலரின் வாழ்க்கை முன்னேற்றகரமாக இருந்தாலும் பலரின் வாழ்க்கை நிலை மிகவும் கவலைக்குரியதே. இந்த உலக பேரிடரினால் பலர் பணம் முடக்கத்தினாலும் எதிர்பாராத இழப்பினாலும் தீவிர மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் நம்பிக்கை என்ன மூல மந்திரம் மட்டுமே நம்மிடம் முழுமையாகவும் பிரதானமாகவும் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மக்களின் பீதியையும் சில உண்மை சம்பவங்களையும் அடிப்படையாக கொண்ட இக்குறும்படத்தை உருவாக்கியுள்ளோம். நம்பிக்கையே வெற்றி.